தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார். இன்று தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் வேளையில் துணை முதல்வரின் மகன் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் ஓ பி ரவீந்திரநாத் குமார் பிரியகுளத்தில் தனது வாக்கை பதிவு செய்துவிட்டு போடி சட்டமன்ற பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளை பார்வையிட்டு கொண்டிருந்தார். அப்போது போடி அருகே உள்ள பெருமாள் கவுண்டர் பட்டியில் வாகனம் சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் குடிப்போதையில் வாகனத்தை வழிமறித்து கற்களால் வாகனத்தை தாக்கியுள்ளனர். தாக்கிய நபர்கள் தலையில் திமுகவின் கட்சி துண்டை அணிந்தவாறு தாக்கியதாக ரவீந்திரநாத் குமார் தெரிவித்தார். அவருடன் பயணித்த மற்றொரு வாகனமும் தாக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிமுகவினர் ஆதரவாளர்கள் வாகனத்தை தாக்கிய நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தாய்சரண் தேஜஸ்வி விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இதனால் போடி சட்டமன்ற தொகுதி பரபரப்பான சூழலில் காணப்பட்டது. வாங்க.